கல் தோன்றி மண் தோண்டா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. நம்முடைய தமிழகத்திலே மிக பழமையான ஒரு மொழி இருந்து கொண்டிருக்கின்றது, திரைகடல் ஓடி திரணியம் தேடு. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்துடைய பல்வேறு நாடுகளிலே நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டு வகைகளிலே சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். ஒன்று, வணிகத்தின் மூலமாக ஆளுமை பெற்றிருந்தார்கள். மற்றொன்று, நம்முடைய கலாச்சாரத்தை பிற நாடுகளிலே கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே சேர்ப்பதிலே அவர்கள் பெருமை பெற்றிருந்தார்கள். இந்த இரண்டு பெருமையும் பெற்ற காரணத்தினாலே தான் இன்று நம்முடைய இந்திய நாட்டுடைய பண்பாடும் கலாச்சாரமும் உலக நாடுகளிலே பரவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான பொறுப்பு தமிழகத்தைச் சேர்ந்த வணிகர்கள். இந்த வணிகர்கள் ஆரம்ப காலத்திலே எப்படி வணிகம் செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் கணேசன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். பண்டமாற்று முறையிலே துவைக்க வணிகம். நான் இந்த பொருளை தருகிறேன், நீ வேறு ஒரு பொருளை எனக்குத்தா, என்னிடம் இல்லாத ஒரு பொருளை எனக்குத்தா என்று பண்டமாற்று முறையிலே ஆரம்பித்த அந்த வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பெற்று உலக நாடுகள் மத்தியிலே வணிகம் செய்யக்கூடிய அளவுக்கு சென்றிருக்கின்றது. பட்டினத்தாருடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர், வணிக குடும்பத்தைச் சேர்ந்தவர், வணிகத்திற்காக அயல்நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்து திறமையை தேடி வந்தவர். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் இவையெல்லாம் பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் நாம் படிக்கின்றோம். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வணிகத்திற்காகவே எழுதப்பட்ட ஒரு நூல் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் அந்த காலத்திலே தமிழர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட வணிகங்கள் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்களாகிய நம்முடைய வணிகர்கள் சில தர்மங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விற்றுவிடுவதற்காக ஒரு காலத்திலும் இவர்களுடைய மனம் இடம் கொடுத்ததில்லை. தர்மத்தின் அடிப்படையில் வணிகம் செய்த ஒரு பிரிவு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய பாரத நாட்டைச் சேர்ந்த, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த வணிகர்கள் அதிலே பெருமைப்பட்டு இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே எந்த காலத்திலும் எந்த ஒரு நிலையிலும் உண்ணுகின்ற உணவை விற்கக்கூடாது என்கின்ற தர்மத்தை கடைபிடித்தவர்கள் நம்முடைய மக்கள். குடிக்கின்ற நீரை விற்கக்கூடாது என்கின்ற தர்மத்தை கடைபிடித்தவர்கள் நம்முடைய மக்கள். சிகிச்சைக்காக வரக்கூடியவர்களுக்கு காசை பெற்றுக்கொண்டு அல்லது பணத்தை பெற்றுக்கொண்டு சிகிச்சை கொடுக்கக்கூடாது என்கின்ற தர்மத்தை கடைபிடித்தவர்கள் நம்முடைய மக்கள். பெற்ற கல்வியை பிறருக்கு கொடுப்பதற்காக காசு வாங்க மாட்டோம் என்கின்ற விரதத்தை கடைபிடித்தவர்கள் நம்முடைய மக்கள். இதெல்லாம் ஒரு காலத்திலே வணிகமாக கருதப்படாத இந்த நிலைகள் மாறி இன்று பல வணிகங்கள் இதை சார்ந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு முழு முதல் காரணம் அயல்நாடு, அதனுடைய தன்மைகள், அதனுடைய தாக்கங்கள். அயல்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய நாட்டை ஆக்கிரமிக்க வந்த முன்பாக அவருடைய சிந்தனைகளுக்கு பரவிதல் காரணமாக ஏற்பட்ட தாக்குதல்கள். இடையே நம்முடைய நாடு மகோன்னதமான நிலைக்கு உயர வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவருடைய சிந்தனையில் பல ஆண்டுகளாக குறித்த மிக உன்னதமான விஷயம், சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் போன்ற பல்வேறு இயக்கங்கள் பல ஆண்டுகளாக, ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், நம்முடைய நாட்டு தயாரிப்புகளை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது. அண்ணல் காந்திஜி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாட்டிலே அவர்கள் வியாபாரத்திற்காக வந்தவர்கள், வணிகர்களாக வந்தவர்கள், வணிகர்களாக வந்தவர்கள் நம்முடைய நாட்டை வாங்கி விட்டார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் அவர்கள் கொண்டு வந்த பொருளை நாம் வாங்கிய காரணம். ஆகையினாலே அந்நியருடைய பொருளை வாங்க மாட்டோம் என்று சொல்லி, சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி அண்ணல் காந்திஜி அவர்கள் சுதேசி இயக்கத்தை கொண்டு வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டம், அவரால் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்று நாம் கருதுகின்றோம். அதற்கு பின்பாக நம்முடைய இயக்கங்கள் இதை கையில் எடுத்தார்கள். கொக்கோ கோலா போன்ற வெளிநாட்டு வானங்கள் குடிக்கக்கூடாது என்று சொல்லி இன்று நேற்றல்ல ஏறக்குறைய 30-40 ஆண்டுகளாக பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. நம்முடைய பொருட்களை வாங்குவோம் என்று சொன்னார். அப்பெல்லாம் ஒரு அந்நிய மோகம் அதிகமாக இருந்து கொண்டிருந்த நேரம்.
இன்னைக்கு அந்நிய மோகம் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கின்றது. நம்முடைய நாட்டினுடைய பொருட்களை நாம் வாங்க வேண்டும் என்கின்ற வேகமும் உத்வேகமும் வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணம் நாம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம், அன்னைக்கு அயல்நாட்டு மோகம். நம்ம ஊர்ல உள்ள வின்சன் சோடா குடிக்க மாட்டாங்க, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் சோடா குடிக்க மாட்டாங்க, இப்படி எந்த பொருளையும் வாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை பெப்சி, கொக்கோ கோலா. இப்படி இருந்த காலகட்டம் 1977 ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிற்பாகத்தான். இதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக 77 அப்படிங்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்ஸ் கொண்டு வந்தார். ஆகையினாலே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சிந்தனையில் இந்த உத்வேகம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆரம்ப காலத்தில் இந்த 50 ஆண்டு காலமாக அவருடைய சிந்தனையில் உதித்த நல்வத்து தான் இந்த சுதேசி பொருள் சிந்தனை. அன்னைக்கு அவங்க செய்த பிரச்சாரங்கள்ல, நம்ம நாம செய்த பிரச்சாரங்கள்ல அந்நிய மோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஏற்படவில்லை. அதற்கு காரணம் பல்கை கேட்டு நீ என்ன பேசுவாங்க தெரியலாம், கோல்கேட் அப்படின்னு கோல்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் அந்நிய நாட்டினுடைய தயாரிப்புகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது பெரிய அளவில் ஏற்படாமல் போய்விட்ட காரணத்தினால், இன்னொன்று நமக்கு தேவையான பொருளை நாம் தயார் பண்ணாமலும் இருந்தோம். நம்மால் முடியல, அந்நிய நாட்டுடைய பொருட்களை மட்டுமே நாம் வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். எனவே தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதேசி பொருட்களை தயார் பண்ண வேண்டும், அதை சுதேசி நம்முடைய நாட்டைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவது மட்டுமல்ல, உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுடைய பொருளை நான் வாங்குவதிலே பெருமைப்படுகிறேன் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை திட்டங்களை வகுத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று இந்தியா உலக மத்தியிலே மதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குண்டோசையில் இருந்து விமானம் வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் நம்மால் தயாரிக்க முடியும் என்று சொல்லி காட்டிக்கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய இளைஞர்களுக்கு திறன் இல்லை, அயல்நாடுகள் சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய இளைஞர்களுக்கு போதுமான அளவுக்கு திறன் இல்லை என்று சொல்கின்றார்கள். திறன் இல்லை என்று சொன்னால், திறன் இல்லாதவர்கள் நம் நாட்டு மக்கள், நம்முடைய இளைஞர்கள் திறன் இல்லாதவர்கள் அல்ல, ஆனால் திறன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை படைத்தவர்களாக நம்முடைய அரசாங்கங்கள் செயல்படாத காரணத்தினாலே அவர்கள் திறன் அற்றவர்களாக காட்சி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் விஷயமாக நம்முடைய இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் திறன் பெற்றவர்களாக வர வேண்டும் என்று சொல்லி நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் திறன் வளர்ப்பு மையங்களை உருவாக்கி அதிலே நம்முடைய படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரிதான், படித்த படிப்பை இடையிலே விட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், படிப்பே இல்லாத இளைஞர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த துறையில் பயிற்சி பெற வேண்டுமோ நீங்கள் பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கான அத்தனை உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் அவர்கள் ஊக்கம் கொடுத்த காரணத்தினாலே இன்று திறன் பெற்ற இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். திறன் பெற்ற இளைஞர்களுக்கு நல்ல முறையை தொழில் துவங்குவதற்கு கடன் கொடுக்க வேண்டும், அந்த கடன் கொடுப்பதற்கு வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஏதாவது தீர்வு வைப்பாங்க, அடமானம் வைப்பாங்க, ஏதாவது பண்ண முடியும். ஆனால் நம்முடைய இளைஞர்களுக்கு அது வாய்ப்பில்லை என்று சொல்லி கருதி நம்முடைய பிரதமர் இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக, இந்திய சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு பிரதமர் தன் நாட்டை சேர்ந்த மக்களுக்கு நீங்கள் தொழில் துவங்குங்கள், தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு நாங்கள் கடன் தருகின்றோம், அந்த கடனை பெறுவதற்கு பிணை கொடுப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் பிணை வேண்டாம், யாரும் பிணை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும், 50,000 இருந்தாலும் சரிதான், 5 லட்சம் வரைக்கும் இருந்தாலும் சரிதான், 10 லட்சம் வரைக்குமாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்கான உறுதியை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்ட காரணத்தினாலே உரிமைக்காரர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரும் என்று நம்பிக்கை பெற்று வங்கிகளிலே கடன் பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள். முத்ரா வங்கி திட்டம் மூலமாக வங்கிகளை கடன் பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் அதிகமான கணக்குகளை சொல்ல விரும்பவில்லை. அகில இந்திய அளவில் மொத்தம் இதுவரைக்கும் துவக்க கடன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 14 கோடியே 10 லட்சம் பேர் கடன் பெற்றிருக்கின்றார்கள். 14 கோடியே 10 லட்சம் பேர் கடன் பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் 6 கோடியே 61 லட்சம் ரூபாய்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிங்கிள் மனிதனும் கூட பிணை கொடுக்கவில்லை, எல்லோருக்கும் பிணை கொடுத்தவர் 14 கோடி இளைஞர்களுக்கு பிணை கொடுத்தவர், புதிய தொழில் முனைவோருக்கு பிணை கொடுத்தவர்,
நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதிமொழி கொடுத்த காரணத்தினாலே இவ்வளவு விஷயம் நடந்தது. தொழில் நோக்கி கொண்டிருக்கிறார்கள், வணிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 7 கோடி வணிகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 கோடி வணிகர்களின் குடும்பங்கள் இருக்கக்கூடிய மொத்த நபர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஏறக்குறைய 30 கோடி மொத்தத்தில் பார்த்தோம் சொன்னால் 30 கோடி வர முடியும். ஆக இப்படிப்பட்ட விசாலமான ஒரு வணிக குடும்பம், அந்த விசாலமான வணிக குடும்பம் இனி வந்து தொழில் துவங்குவதற்கும் அயல்நாடுகளுக்கு போய் தொழில் துவங்குவதற்கும் முனைப்படுத்தி வரும்போது இதனுடைய தாக்கம் உலக அளவிலே நம்மை தலைவர் தலைநகர் சிலை வைக்க உதவும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த வணிக மாநாடு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக வணிகத்தில் மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சியில் மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் திருப்பு முனையாகவும் இந்த வணிக மாநாடு அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. என் அன்புத்துறை சகோதரர்களே, இன்றைக்கு தமிழகத்துடைய அரசியல் சூழலை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தமிழகத்திலே இந்த பாரதிய ஜனதா கட்சியை விடுத்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் பேச முடியாது என்கின்ற மிக நல்ல ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நான் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட பிஜேபி பேர் சொல்லாமல் அவர்களால் அரசியல் நடத்த முடியாது. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுப்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தை விட மிக வேகமான முன்னேற்றங்களை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் மத ரீதியான பிரச்சனைகள், மொழி ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்திரிகையாளர்கள் நாம் கலந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே எந்த பிரச்சனையை முன்னிறுத்தி தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்ற ஒரு கேள்வி என்னிடம் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த பல்வேறு பிரச்சனைகளிலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் கருதுவது நம்முடைய இலங்கையில் இருந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த கடைசி யுத்தம், இலங்கையிலே இறுதி யுத்தத்தை அடிப்படையாக கொண்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று நான் சொன்னேன். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய 6 மாதங்கள் 8 மாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. 8 மாதங்களுக்கு பின்பாக வந்தாலும் கூட இன்றிருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்கள் மிக ஆழமாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முடிவுகள் ஆழமாக பல்வேறு அரசியல் கட்சிகளால் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் எடுக்கக்கூடிய முடிவுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய தமிழக அரசியலுடைய தலையெழுத்தே இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லை. ஆகையினால் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் மிக ஆழமானதாக அறிவுபூர்வமானதாக இருந்தாக வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். 2008ஆம் ஆண்டு சோனியா காந்தி அவருடைய மகள் மரியாதைக்குரிய பிரியங்கா அவர்கள் சிறையிலே இருக்கக்கூடிய நளினி அவர்களை பார்க்க செல்லுகின்றார்கள். அந்த அம்மா பார்க்க போகும்போது எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை. அந்த அம்மா ஒரு பஞ்சாயத்துடைய வார்டு மெம்பர் கூட கிடையாது. அந்த அம்மா பார்க்க போறாங்க, போய் பார்த்தாச்சு, எல்லா வசதிகளும் அங்கே அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படுகிறது. சிறை அதிகாரிகளை பேசும்போது கூட இல்லை, காவல்துறை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. அந்த சந்திப்புக்கு பின்பாக இலங்கையிலே யுத்தம் கடுமை அடைய ஆரம்பிக்கின்றது. இலங்கையிலே யுத்தம் கடுமையாக ஆரம்பிக்கின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அவர் நடத்திய உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தை அவர் முடிப்பதற்கு அவருடைய காரணம் அன்று காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கத்தில் இருந்த மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொன்ன காரணத்தினால் யுத்தம் முடிந்துவிட்டது என்று நான் எழுப்பினேன் என்று சொன்னார்கள்.
1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது 2009 ஆம் ஆண்டு. இந்த சம்பவம் முடிந்த முன்பாக இலங்கையில் இருந்த அந்த அதிபர் ராஜபக்சேவுடைய சகோதரர் கோத்தபய ராஜபக்சே அவர் ஒரு விளக்கத்தை சொல்கின்றார். எங்களுடைய இந்த வெற்றி தமிழர்களுக்கு எதிரான, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இந்த வெற்றி அடிப்படை காரணம் இந்திய அரசாங்கம், இந்தியாவில் இருந்து கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் என்று சொன்னார். அன்னைக்கு யாருமே அதை பெருசா எடுக்கல, யாரும் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் அன்பிற்குரிய பேருடைய இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போது அந்த யுத்தத்தை இலங்கையில் நடத்திய ராஜபக்சே அவர்களே சொல்லிவிட்டார், எங்கள் வெற்றிக்கு அடிப்படை காரணம் அங்கிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படின்னு சொன்னால் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் என்று சொன்னார் ராஜபக்சே. இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து அதுக்கு பதில் சொல்லவில்லை, நடத்தியவர் அவர் சொல்லுகின்றார். இந்த யுத்தம் முடிந்த பின்பாக தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தின் பெயரிலே இங்கிருந்து இலங்கைக்கு போகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அண்ணன் திருமாவளம் உட்பட அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு போனாங்க, கைகுலைத்தார்கள், மகிழ்ச்சி கொண்டாடினார்கள், விருந்து சாப்பிட்டார்கள், பரிசு பெற்றார்கள், திரும்பி வந்தார்கள். காட்டி கொடுத்த குடும்பம் இலங்கையிலே கைகுலைக்க மகிழ்ந்த காட்சியை, அந்த தோர காட்சியை இந்த தமிழகம் பார்த்தது. இன்னைக்கு ராஜபக்சே சொல்லுகின்றார், ராஜபக்சே சொல்லுகின்றார், 1.5 லட்சம் தமிழர்களை நாங்கள் கொன்று குவிக்கவில்லை, நாங்கள் கொன்று குவித்தோம் என்று சொன்னால் அந்த கொன்று குவிப்பதற்கு அடிப்படை காரணம் மத்தியில் முடிந்த காங்கிரஸ் அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசாங்கம் என்று சொல்லியிருக்கின்றார். நான் பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் பல்வேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்க முடியும், தமிழகத்திலும் பல்வேறு காரணங்கள் இருந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒன்று, தமிழகத்திலே நடந்த கொடுமைகள், இலங்கையில் நடந்த கொடுமைகள் தமிழகம் கொல்லப்படுவதற்கான காரணம் இவற்றையெல்லாம் இதுவரைக்கும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த என் அன்பிற்குரிய அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் இதை தலைமை ஏற்று நீங்கள் கேள்வி கேட்டே ஆக வேண்டும், காங்கிரஸ் செய்த துரோகம், திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம், அதற்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அந்த கேள்வி அவர்கள் எழுப்பி ஆக வேண்டும். நீ தமிழ் உணர்வு தமிழெல்லாம் பற்றி பேசுறாங்கல்ல, யாராவது ஒருவர், யாராவது ஒருவர் இதுவரைக்கும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீ தமிழ் சமுதாயங்களை உன்னிப்பாக கவனிக்கின்றது, வரக்கூடிய தேர்தலில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய சாதனைகள் அளப்பரிய சாதனைகள். உலகத்தில் எந்த ஒரு நாட்டுடைய பிரதமரும், எந்த ஒரு நாட்டுடைய அதிபரையும் அமெரிக்கா உட்பட இத்தனை கூடிய ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்து இத்தனை ஒரு மக்களுக்கு வேண்டிருந்த திட்டத்தை எந்த நாடும் செய்தது கிடையாது. அவையெல்லாம் அவர் செய்திருக்கின்றார். அது ஒரு புறத்திலே, மற்றொரு புறத்திலே நமக்கு இழைக்கப்பட்ட துரோகம், காங்கிரஸ் செய்த துரோகம், அந்த துரோகத்தினுடைய அடிப்படையிலே சொல்கின்றேன், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மாநிலத்திலே, இந்த தமிழகத்திலே எந்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், தமிழ் உணர்வு என்று பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் துணை போவீர்கள் என்று சொன்னால் உங்களை விட பச்சை துரோகி இந்த உலகத்திலே இருக்க மாட்டார். உலகத்திலே இந்த செய்தியை நாம் மக்களிடம் கொண்டு சில கடமைப்பட்டிருக்கின்றோம். இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கெல்லாம் ஒரு துவக்கமாக இந்த வணிகர் மாநாடு அமைந்திருக்கின்றது. அத்தனை பேருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணிகர்கள் வெறும் வணிகர்கள் அல்ல, அந்த காலத்தில் கிராமங்களில் தலைச்சு மட்டும் வந்து வணிகம் செய்ய வரக்கூடியவர்கள் வெறும் வணிகர்கள் அல்ல, அவர்கள் வணிகர்களாக மட்டுமில்லாமல் செய்தி சேகரிப்பவர்களாகவும் செய்தி கொடுப்பவர்களாகவும் கூட செயல்பட்டு இருக்கின்றார்கள்.
ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அவங்க போவாங்க வணிகத்துக்கு. போகும்போது என் மகன் இந்த கத்தை கொடுத்துருங்க, இந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி சொல்லி எழுதுவிட தெரியாது, இந்த செய்தி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த காலத்திலே வணிகர்கள் வெறும் வணிகம் மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையை சேர்ந்த போலும் செயல்பட்டு இருக்கிறார்கள், தபால் துறையை சேர்ந்த போலும் செயல்பட்டு இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய வணிக மக்களுக்கு என்னுடைய வேண்டுதல், இந்த தமிழின துரோகி காங்கிரஸ் செய்த துரோகங்களை நீங்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்லக்கூடிய தபால்காரர்களாகவும் இருந்து செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களுக்கு நன்றி வணக்கம்.